கூட்டத்தை 10 இடத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஒரே நேரத்தில் 10 இடத்தில் நடத்துவோம். ஆனால் ஒரு கூட்டத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் தலைமை கழகம் கட்டளையிட்டிருக்கிறது, நாங்கள் வந்திருக்கிறோம். கழக தலைவர் அவர்கள் அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அவர் பட்டிருக்கிற பாடு, மக்களை சந்தித்திருக்கிற கூட்டங்கள் என்று தொடர்ந்து அவர் உழைத்த காரணத்தால் கழகம் பொறுப்பேற்றது. கழகம் பொறுப்பேற்று மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு இந்த ஆட்சியிலே நாங்கள் எல்லாம் 4வது முறையாக இந்த முறை அமைச்சராக இருக்கிறோம். ஆனால் எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசினுடைய நெருக்கடிக்கு இந்த ஆட்சி மிரட்டுகிறார்கள், தினந்தோறும் மிரட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறாரா இல்லையோ, பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் பேசுகிற போது மிரட்டுகிறார்கள். அதனால்தான் தளபதி அவர்கள் நேற்று முன்தினம் சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது, எது வரினும் எதிர்கொள்வேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், இந்த கொள்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கின்ற செய்தியை செயலை நான் நிறுத்த மாட்டேன், எது வந்தாலும் எதிர்கொள்வேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார். இருக்கிற மத்தியில் இருக்கின்ற இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள், அவர்கள் தான் அடுத்த முறை வெல்வோம் என்று அவர் உறுதியிட்டு சொல்லி அப்படி வெல்வோம் என்று சொல்கிறார். காங்கிரஸ் வராது என்று சொல்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார், இந்த நாட்டை கட்டமைத்தார்கள் அவர்கள். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார்கள். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது மற்ற நாடுகளுக்கு உள்ள மரியாதையை போல இந்தியாவுக்கு ஒரு மரியாதையை உண்டாக்கினார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால், ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது தான் இந்த நாட்டில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அவருடைய ஆட்சியிலே தான் வந்தது. இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் தான். ஆனால் அவருடைய காலத்திலே தான் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி மற்ற நாடுகள் நம்மை கண்டு பயப்பட அளவிற்கு அந்த பதவியை காப்பாற்றியவர்கள், பதவியை பெருமைப்படுத்தியவர்கள். அதே வாஜ்பாயிடம் நம்முடைய ராஜா அவர்கள் துணை அமைச்சராக இருக்கிற போது அவர் கேட்கிறார், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மாநில கட்டுப்பாட்டில் இருந்தால் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். வாஜ்பாய் அவர்கள் மறுநாள் காலை பார்க்கின்ற போது, ஏன் நாம் எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லா இடங்களிலும் தொடங்கலாம் என்று சொன்ன போது, முதல் முதலிலே திருச்சியில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கி அது பிறகு சேலத்திற்கு வந்தது. அதே கட்சியை சேர்ந்த நம்முடைய வாஜ்பாய் அவர்கள், நம் வாஜ்பாய் இருக்கிற கட்சியில் இருக்கிற மோடி அவர்கள் மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்திருக்கிறார்கள். 2014 அறிவிக்கிறார்கள். 2015 பாராளுமன்றத்தில் அறிவிப்பு வருகிறது, தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வரும் என்று. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து அது போய் 2019 தேர்தல் வருகிற நேரத்தில் அடிக்கல் நாட்டி, இன்று வரை அடிக்கல் நாட்டிய அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டம் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். 1900 கோடி ரூபாய் செலவு என்று சொன்னால், மற்ற மாநிலங்களிலே சொன்னால் மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி தருகிறது. தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜெய்கா நிறுவனம் கடன் கேட்டிருக்கிறோம், வந்தவுடன் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எந்த விதத்திலும் மத்திய அரசின் சார்பாக நமக்கு அந்த மருத்துவமனை வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் வெறும் அறிவிப்போடு நிற்கின்றது. அதனால் தான் நம்முடைய இளைஞரின் செயலாளர் அவர்கள் செல்கிறவனெல்லாம் ஒரு செங்கலை காட்டி கடந்த தேர்தலிலே மெரிய வெற்றியை பெறுவதற்கு அது ஒரு காரணமாகவே இருந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் அவர் சொன்னால், நாங்கள் வந்தால் எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர்கள் சொன்னது போல 15 லட்சம் ரூபாய் ஒரு கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டிலும் போடுவேன் என்று சொன்னார், செய்யவில்லை. ஒவ்வொரு ஆண்டுகளும் 2 கோடி ரூபாய், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று சொன்னார், அதையும் செய்யவில்லை. விவசாயியுடைய விளைபொருளுக்கு தகுந்த விலை உருவாக்கி தருவேன் என்று சொன்னார், அதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு அதுக்கு மாறாக விவசாயிகள் போராடுகிறார்கள். அந்த விவசாயியுடைய போராட்டத்தை நசுக்குவதற்காக சாலையை உடைக்கிறார்கள், தடுப்பை ஏற்படுத்துகிறார்கள், சாலையை ஆணையை வைத்து டயரை பஞ்சர் செய்கிறார்கள், ட்ரோன் மூலமாக வெடிகுண்டை வைத்து அவர்கள் மீது வீசுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு மோடி ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம். 5 மாநில விவசாயிகள் போராட்டி கொண்டு இருக்கிறார்கள், தன்னுடைய விளைபொருளுக்கு தகுந்த விலை வேண்டும் என்று. ஆனால் மோடி அரசாங்கம் அதுக்கு செய்தி சாக்கவில்லை. இப்படி செய்கின்ற விவசாயிகளை மட்டுமல்ல, நாமெல்லாம் ஒரு போராட்டம் என்று வேண்டும் வரும் என்றால் முதலமைச்சரை நோக்கி கோரிக்கை வைப்போம், முதலமைச்சரை இதை செய்தாருங்கள் என்று சொல்வோம். ஆனால் இந்தியாவில் வினோதம் என்ன என்று சொன்னால், முதலமைச்சர்களே டெல்லி சென்று போராடுகிற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு வர வேண்டிய தொகை, மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை சரியான நேரத்தில் தருவதில்லை.
குறிப்பாக நம்முடைய மாநிலத்திற்கு, நம்முடைய மாநிலத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்டது. சென்னை பெரும் வெள்ளத்திலே அடிபட்டது. தூத்துக்குடி பெருவெள்ளம், திருநெல்வேலி, பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணத்தை மட்டுமே வைத்துதான் அதை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. 1500 கோடி ஆண்டுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மத்திய அரசு தருகிறது என்று சொன்னால் அந்த பணத்தை மட்டும் தந்துவிட்டு கூடுதலாக எந்த பணமும் இதுவரை மத்திய அரசு தரவில்லை. ஒரே ஒரு ஒப்பீடு, தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் தந்தால் 29 காசு திருப்பி தருகிறார்கள். அதே உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் தந்தால் 2 ரூபாய் 73 காசு தருகிறார்கள். உத்தியப்பிரதேசத்துக்கு அவங்களுடைய ஆட்சி நடக்கிறது. அவர்கள் வரியே கட்டாமல் நம்முடைய வரியை வைத்து அவர்களுக்கு பணம் தருகிறார்கள். அருகில் இருக்கின்ற கேரள மாநிலத்துக்கு 60 காசு தருகிறார்கள். ஆந்திராவுக்கு 50 காசு தருகிறார்கள். நமக்கு வெறும் 29 காசு தான் தருகிறார்கள். வெள்ளத்திற்கு பணம் இல்லை. அதோடு GST போட்ட போது நமக்கு இழப்பீடாக வருடந்தோறும் 20,000 கோடி தருவார்கள். அதையும் கடந்த ஆண்டு நிறுத்தி விட்டார்கள். அப்ப 20,000 கோடியும் பணமும் தரவில்லை, கடனும் பெற நம்மால் முடியவில்லை. கடன் வாங்குவதற்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். எனவே கடன் வாங்கவும் முடியவில்லை. எப்படி ஆட்சி நடத்துவது? ஒரு பக்கம் பழனிசாமி சொல்கிறார், நீங்கள் நிறைய கடன் வாங்கி விட்டீர்கள், நாங்கள்லாம் வாங்கவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பல்வேறு இயற்கை சோதனைகளை கடந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய சாமிநாதன் அவர்கள் சொன்னது போல பல்வேறு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 மக்களுக்கு மகளிருக்கு தருகிறார். 1,000 ரூபாய் பணம் மகளிர் படிப்பதற்காக, மேல் படிப்பு படிப்பதற்காக தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினார். ஒரு விவசாயி சொன்னார், 28 ஆண்டு காலம் என்னுடைய கூட்டு பட்டாவை மாற்ற முடியவில்லை, மக்களுடன் முதல்வரிடம் இந்த மனுவை கொடுத்தேன், ஒரே நாளில் எனக்கு அது மாற்றி தந்தார். 28 ஆண்டு காலம் காத்திருந்த அந்த நிகழ்ச்சி இப்போது கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். இப்படி மக்களோடு மக்களாக செயல்படுகிற நம்முடைய தலைவர், தலைவருக்கு தருகிற இடைஞ்சல் உங்களுக்கெல்லாம் தெரியும். அமைச்சர்கள்லாம் ஏதோ அமைச்சராக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் நன்றாக இருக்கிறார் என்று கருதாதீர்கள். தினந்தோறும் மத்திய அரசு எவ்வளவு தூரம் இந்த அமைச்சர்களை மிரட்டுகிறது என்பது எங்களுக்கு தான் தெரியும். இதன் தினந்தோறும் நம்மை பற்றி குறை சொல்வர்களுக்கு நீங்கள் நீதி, நம்முடைய செய்தித்துறை செய்தியின் மூலமாக, செல்லின் மூலமாக பல்வேறு பொய் பரப்புகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கழக தோழர்கள், பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள், செல்கிறார்கள், கழக தோழர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிகவும் அரும்பாடுபட்டு இந்த ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 3 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. இப்போது எங்களுடைய துறையில நாங்கள் 5,000 பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள், 50,000 பேருக்கு நான் வேலை வாய்ப்பை TNPSC மூலமாக நிரப்பி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கழக தோழர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் வருகிற நேரம். இந்த நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. 3 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. இன்னும் எஞ்சிய 2 ஆண்டு காலத்தில், கடந்த காலத்தில் இப்படி கழக ஆட்சியிலே கழக தோழர்கள், நமது பொதுமக்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் நமக்கு கிடைத்ததோ, அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குகிற காலம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை வரும் என்ற உறுதியை கழக தோழர்கள் மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து BLA 2 கூட்டம் நடந்தது, BLC 3 எல்லாத்தையும் கூட்டு பேசியிருக்கிறார்கள். இந்த ஒரு தேர்தல் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியமான வாக்கு. இதில் இந்தியா டுடேல போடப்பட்டிருக்கிறது, 39 இடங்களிலும் திமுக வெல்லும் என்று கொடுத்திருக்கிறார்கள். 40 பாண்டிச்சேரியை சேர்த்தால் 40 இடங்கள். இதில் நாம் பின்தங்கிவிடக்கூடாது, அதுவும் இந்த பகுதி முக்கியமாக பின்தங்கிவிடக்கூடாது. நாங்கள் எங்கள் பகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காலையில் இருந்தபோது முத்துசாமி அவர்களுடன் பேசி கொண்டிருந்தபோது சொன்னார், நிச்சயமாக நாங்கள் அடிப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இந்த பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கழக தோழர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் தயவு செய்து இதை ஒரு முக்கிய தேர்தலாக கருத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய தளபதியினுடைய கரத்தை பலப்படுத்துகிற தேர்தல். இந்தியா கூட்டணியை உருவாக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர். அப்படி ஒரு மாற்று ஆட்சி நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைமையிலே ஆட்சி வருமானால் நம்முடைய பங்கேற்கிற ஆட்சியாக அது இருக்கும். அப்படி பங்கேற்கிற ஆட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும். திருப்பூரில் வரும்போது கேட்டேன், செல்வராஜ் அவர்கள்லாம் மற்றவர்களாம் சொன்னார்கள், அப்படியே சாமிநாதன் அவர்கள் கூட சொன்னார்கள், இங்கு தொழில் மிகவும் நசிந்திருக்கிறது, எல்லாம் வட மாநிலத்துக்கு செல்கிறார்கள், பருத்தி அங்கே விளைகிறது, ஆட்கள் நிறைய அங்கே கிடைக்கிறார்கள் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வருமானம், தமிழ்நாட்டுடைய வருமானம் குறையும்,
அதையெல்லாம் ஈடுகட்ட வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே நம் பங்கேற்கிற ஆட்சி வர வேண்டும். அப்படி பங்கேற்கிற ஆட்சி வருமானால் தளபதியுடைய பொறுப்பு முக்கியமான ஒரு பொறுப்பு மத்திய அரசில் இருக்கும். எனவே இந்த நாடு வளர, இந்த மக்கள் வளர நிச்சயமாக நாம் இந்த தேர்தலை ஒரு முக்கிய தேர்தலாக கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் ஒரு 5-6 ஆளுநர்களோடு, நான் ஒரு 17 ஆண்டு காலம் அமைச்சராக இருக்கிறேன். ஆளுநர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குள்ள பதவி. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிற ஆளுநர்கள் கேரளாவிலே ஆளுநர் ரோட்டில் போய் உட்காருகிறார். நம்முடைய ஆளுநர் சட்டமன்றத்தில் படிக்கவே மாட்டேன்கிறார். மேற்கு வங்கத்துடைய ஆளுநர் தினந்தோறும் முதலமைச்சரை வம்பு இருக்கிற ஆளுநராக இருக்கிறார்கள். ஆளுநர்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நம்ம கெஜ்ரிவால் அவர்களை தினந்தோறும் செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மோகன் பகவத் அவர்களையும் செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே முதலமைச்சர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு 40 தொகுதியும் வென்றெடுக்கிற ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கும். அப்படி இருக்க வேண்டும். அதில் திருப்பூர் முதலிடத்தில் பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பூர் தொகுதி, இந்த பெருந்துறை தொகுதி கிட்டத்தட்ட 96 என்னோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெரியசாமி அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனால் கடந்த பாராளுமன்றத்தில் 80,000 வாக்குகள் வித்தியாசமாக அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இந்த பெருந்துறை தொகுதி இருக்கிறது. இந்த பெருந்துறை தொகுதி மேலும் பலம் பெற, மேலும் தொழில் வளம் பெற நம்முடைய பாராளுமன்றத்தில் நாம் அதிக இடங்களை பெற்று தளபதி அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இந்த ஆட்சி மகளிருக்கு மட்டுமல்ல, மின் இணைப்பை பற்றி நம்முடைய சாமிநாதன் அவர்கள் சொன்னார்கள். நான்லாம் மின் இணைப்புக்காக காத்திருந்து 20 வருடம் காத்திருந்தேன். இப்போது 2-3 மோட்டார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2,00,000 பேருக்கு அந்த மின் இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மின் இணைப்பு கொடுத்ததற்கு காரணம் நான் சொல்கிறேன். தலைவர் அவர்கள் சொல்கிற போது திருச்சியிலே கடைசியாக மாநாட்டிலே பேசுகிற போது 7 திட்டங்களை அறிவித்தார். தமிழ்நாட்டிலே பாசன பரப்பை கூடுதலாக 100% கூடுதலாக ஆக்குவோம் என்று சொன்னார். அதற்காக தான் இந்த மின் இணைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி மீண்டும் 2 ஆண்டு காலம் சிறப்பாக நடக்க வேண்டும். 2 ஆண்டு காலம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே உருவாக வேண்டும். எல்லாம் சொல்கிறார்கள், உங்களை நான் 40 இடம் கூட இருக்க முடியாது, 30 இடம் கூட இருக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தென் மாநிலங்களில் பிஜேபி எடுத்தால் ஒரு 10-20 இடங்களை தான் எடுக்க முடியும். மற்ற அத்தனை இடங்களையும் மாநில கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும். 100 இடங்களுக்கு மேல் தென்பகுதியில் வருகிற போது ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போது கூட செல்வன் நம்ம கயல்வழி அவர்கள் சொன்னார்கள், முருகன் 2 ஆண்டு காலமாக நான் நிற்பேன் என்று சொல்லி வேலை செய்தார். இப்போது பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ஆகியிருக்கிறார் என்று பிஜேபிக்காரர்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் ஒன்றும் அதிகமாக அவர்களுக்கு வந்துவிட முடியாது. ஆனால் இந்த திமுகவை லேசாக வெற்றி பெற விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தளபதி சொன்னார், எந்த நிலை வரினும் என்னை யாரு எது என்ன சிரமங்கள் கொடுத்தாலும் இந்த தமிழக மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தளபதிக்கு உறுதுணையாக இந்த திருப்பூர் தொகுதி இருக்க வேண்டும். நம்முடைய சாமிநாதன் 2 அமைச்சர்கள், பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் எல்லாம் இருக்கிறார்கள். இதை தொடர நீங்கள் அனைவரும் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நம்முடைய கழகம் கூட்டணி வேட்பாளராக இருந்தாலும் கழக வேட்பாளராக வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.